ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி தினமணி செய்தித்தாளில் வந்த முக்கியமான கரண்ட் அஃபேஸை எடுத்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எல்லாருமே ரெடியாக இருக்கிறீங்களா இன்றைக்கி எத்தனை செய்தி இருக்குது அப்படின்னா எட்டு நியூஸ் இருக்குது எல்லாமே முக்கியமான நியூஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க அப்படி பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனே பார்த்துரலாம் சரி அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஓப்பனாக கமெண்ட்டில் போட்டு விடுங்க சரி நம்ம நியூஸுக்கு போகலாம் இன்றைக்கி முதல் நியூஸாக எதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா முதல்வர் போட்டியிலேருந்து சிண்டே விலகல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதாவது இது எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் இப்போது சட்டமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு மகாராஷ்டிராவில் எத்தனை சீட் இருக்குதுன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் பிஜேபி ஆதரவு கட்சி அங்கே வெற்றி பெற்றுருச்சு அப்போ அடுத்த முதலமைச்சர் யாருன்னு போட்டி வரும்ல அந்த போட்டியிலேருந்து நான் விலகிறேன்ப்பா அப்படின்னு சிண்டேங்கிறவர் அறிவிச்சிருக்கிறாரு இந்த செய்தி நம்ம பார்க்குறோம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மகாராஷ்டிராவை பற்றி இன்னொரு தகவலை பார்த்தோம் என்ன தகவல் பார்த்தோம் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத ஒரு பேரவை அமையப்போகுதுன்னு பார்த்தோம் ஏன் அமையப்போகுது அதாவது ஒரு சட்டமன்றம் இருக்குதுன்னா அந்த சட்டமன்றத்தில் மொத்தம் உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல அதில் பத்து பர்சன்டேஜ் உறுப்பினர்களாவது இருந்தால் தான் எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தை அந்த கட்சிக்கு கொடுப்பாங்க ஆனால் இப்போ அது கூட அங்கே இல்லையாமா அதனால் அங்கே எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத எதிர்கட்சியே இல்லாத ஒரு அவையை அமையப் போகுதுன்னு பேப்பரில் போட்டிருக்கிறாங்க இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைன்னா இந்த பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற விதியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்து மகாராஷ்டிராவில் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா அடுத்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க அப்புறம் அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பாங்க இதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல அப்போ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்களான்னா கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம ஜஸ்ட்டு இதோடு சேர்த்து பார்த்துர்லாமா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்கணும்னு சொல்லுது அமைச்சரவை இருக்கணும்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணுலேயே உட்பிரிவு ஒன்று இது என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்கணும் அப்போ வெறும் அமைச்சரவைன்னா நூற்றி அறுபத்தி மூணு முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவைன்னா நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று ஓகேங்களா அப்போ முதலமைச்சரை பற்றி சொல்லக்கூடியது நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று அடுத்து இந்த முதலமைச்சரை யாராவது ஒருத்தர் நியமிக்கணும்ல யார் நியமிப்பாங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பார் எப்படி நியமிப்பார் அதுக்குன்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது பாருங்கள் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி சொல்லுது இந்த சட்டப்பிரிவெல்லாம் முக்கியம் பார்த்துட்டே வாங்க அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அமைச்சர்கள் அங்கே தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா அங்கே எத்தனை அமைச்சர்களை நியமிக்கலாம் அப்படின்னா அதையும் பற்றியும் அரசியலமைப்பில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏன்னு ஒன்று இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா அந்த சட்டப்பேரவையில் இருக்கிற மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பாஞ்சு பர்சன்டேஜ் தாண்டி அமைச்சர்கள் வரக்கூடாது அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் பாஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே அமைச்சர்கள் இருக்கலாம் அதை தாண்டி அமைச்சர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது இந்த ரூல்ஸ் படி பார்த்தா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் வரை இருக்கலாம் அதுவும் முதலமைச்சரையும் சேர்த்து சரிங்களா இதை பார்க்குறோம் அடுத்தது இந்த சட்டப்பேரவையை பற்றி நம்ம பார்க்கும்போது ரெண்டு அவை இருக்கிறத பற்றி படிச்சிருப்போம் இல்லையா சில மாநிலங்களில் ஓரவை மட்டும் இருக்கும் சில மாநிலங்களில் ரெண்டு அவை இருக்கும் இப்போ கரண்டில் ரெண்டு அவை கொண்ட மாநிலங்கள் எத்தனை இருக்குதுன்னா ஆறு மாநிலங்கள் இருக்குது பீகார் கர்நாடகா மகாராஷ்ட்ரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும் சட்ட மேலவை இருக்குது மற்ற மாநிலங்களில் இல்லை தமிழ்நாட்டிலையும் முன்னாடி இருந்திருக்குது அதை நீக்கம் பண்ணிட்டாங்க எப்போ நீக்கம் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழ்நாடு சட்ட மேலவை சட்டம் கொண்டு வந்தாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி முதல் தமிழ்நாட்டில் சட்ட மேலவையை தூக்கிட்டாங்க ஸோ இதை நம்ம பார்க்குறோம் அடுத்து ரெண்டாவது நியூஸை பார்ப்போம் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிலாக புதிய திட்டம் அறிவிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை நாங்கள் அப்படி அமல்படுத்தலை அதுக்கு பதிலாக வேற ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதுக்காக சொல்லியிருக்கிறாரு ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் பதினேழாம் தேதி விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் இது எதுக்கு அப்படின்னா பாரம்பரியமாக தொழில் பண்ணுறாங்கல்ல அந்த தொழிலில் அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக ஏதாவது பணம் தேவைன்னா பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க அதுக்காகத்தான் விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தாங்க அதுவும் குறிப்பாக பதினெட்டு விதமான தொழில் பண்ணுறவங்களுக்காகத்தான் கொண்டு வந்தாங்க இதை ஏன் முதலமைச்சர் எதுக்குறாருன்னா இது சாதிய ரீதியில் ஒரு பிரிவினை உண்டாக்கிரும் இது பரம்பரை பரம்பரையாக அவங்க தொழிலை பார்க்குற மாதிரி ஆக்கிரும் எல்லாரும் சமங்கிற கோட்பாட கொண்டு வராது அப்படின்னு எதிர்க்கிறாரு ஸோ அதுக்கு மாற்றம் வேறு ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் விஸ்வகர்மா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது எத்தனை தொழில்களுக்கு ஆதரவு கொடுக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள் போதும் அடுத்த செய்தியை பார்ப்போம் அடுத்த செய்தி ஊட்டச்சத்து பெட்டக பயன்பாடு அதை பற்றி வீடு வீடாக போய் ஆட்சியர் ஆய்வு பண்ணியிருக்கிறார் எங்கே பண்ணியிருக்காருனா நாமக்கல் மாவட்டத்தில் பண்ணியிருக்கிறாரு இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஊட்டச்சத்தை உறுதி செய்யு சொல்லி தமிழக அரசுடைய ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை தான் இப்போ ஆட்சியர் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாரு இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைகள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுடைய குறைபாட்டை சரி செய்யறதுக்காகவும் பாலூட்டும் தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு சத்தான உணவை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக அரசு கொண்டு வந்தாங்க முதல் கட்டம் அது ஓரளவுக்கு சக்ஸஸை கொடுத்துருக்கு அதை பற்றி முதலமைச்சரே கூட ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாரு என்ன சொன்னார் அப்படின்னா எழுவத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீத குழந்தைகளை நாங்கள் இப்போ க்யூர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது எழுவத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீத குழந்தைகளை இப்போ சரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இரண்டாவது கட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் முந்தைய வீடியோக்களையும் நம்ம பேசியிருக்கிறோம் அரியலூர் மாவட்டத்தில் வாரணவாசி அப்படிங்கிற இடத்துல குழந்தைகள் மையம் இருக்குது அங்கே நவம்பர் பாஞ்சாம் தேதி முதலமைச்சர் வந்து இந்த ஸ்கீம்ஸை தொடங்கி வச்சாருங்க இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது அதாவது இரண்டாவது கட்டம் எங்கே தொடங்கப்பட்டது எந்த நாளில் தொடங்கப்பட்டது அதை மட்டும் பாருங்கள் போதும் அடுத்த செய்தியை பார்க்குறோம் மூன்று சக்கர மின் வாகனங்களுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இரண்டாம் கட்ட திட்டத்தை இப்போ மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன திட்டம் அப்படின்னா இ டிரைவ் அப்படிங்கிற திட்டம் இ டிரைவ் அதனுடைய விரிவாக்கம் என்னென்னு பாருங்கள் பிஎம் எலக்ட்ரிக் டிரைவ் ரிவல்யூஷன் இன் இன்னோவேஷன் வெஹிக்கிள் என்கேஜ்மெண்ட் இதனுடைய சுருக்கம் தான் இ டிரைவ் அப்படிங்கிறது இதை எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதாவது மின்சார வாகனங்கள் இருக்கு இல்லையா அதற்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம் கொண்டு வந்து அதாவது மின் வாகனங்கள் அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்தில் கொண்டு வந்தாங்க ஸோ எதுக்கு இந்த திட்டம் வருதுங்கிறத மட்டும் பாருங்கள் போதும் இ டிரைவ் அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் இதை கேட்கவும் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த செய்தியை பார்க்குறோம் சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த இடம் முக்கியம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடக்குது அதில் இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா அந்த போட்டிங்கிறது பலகட்டமாக நடக்க முடியல அதில் ஒரு கட்டத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த குக்கேஸ் அப்படிங்கிறவர் இப்போ நடப்பு சாம்பியனாக இருக்கிற சீனாவை சேர்ந்த டிங் லிரின் அப்படிங்கிறவரை தோற்கடிச்சிருக்கிறாரு இந்த செய்தி நம்ம பார்க்குறோம் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடக்குதுங்கிறத பாருங்கள் குக்கேஸ் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு மட்டும் பாருங்கள் போதும் இந்த இடத்துல நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக எட்டாவது ஆசிய மகளிர் ஹாக்கி போட்டி சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு அது எங்கே நடந்துச்சுங்கிறத மறக்காமல் கமனில் போடுங்க நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் கண்டிப்பாக கமனில் போட்டுவிடுங்க அடுத்த செய்தியை பார்க்குறோம் சியாச்சின் கல்வான் கார்கில் இந்த மூணுமே வந்து போர்க்கலங்க அதாவது இந்திய படைகள் இருக்குது இல்லைங்களா அந்த படைகள் இருக்கக்கூடிய போர்க்கலங்கள் சியாச்சின் கல்வான் கார்கில் மூனையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல போர் சுற்றுலாக்களை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இராணுவ தலைமை தளபதி நம்ம அடிக்கடி பார்த்துட்டு உபேந்திர துவிவேதி அப்படிங்கிறவர் அறிவிச்சிருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தெட்டு பகுதிகளில் நாங்கள் சுற்றுலா இடங்களாக உருவாக்கலாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம் மொத்தம் நாற்பத்தெட்டு இடங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதில் முதல் மூன்று இடங்களில் நாங்கள் இப்போது சுற்றுலா தலமாக அறிவிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து சியாச்சின் பனிமலை அப்படிங்கிறது லடாக் பகுதியில் இருக்குது அடுத்து கார்கில் அடுத்து கல்வான் பள்ளத்தாக்கு இந்த மூன்று பகுதியிலையும் நாங்கள் வந்து இப்போ சுற்றுலாக்கெல்லாம் அறிவிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி இராணுவ தலைமை தளபதி சொல்லியிருக்கிறாரு இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சியாச்சின் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா இந்த சியாச்சின் பனிமலை அப்படிங்கிறது உலகின் உயரமான மற்றும் மிகவும் குளிரான போர்க்களம் இந்த பாயிண்டை மட்டும் பாருங்கள் போதும் அடுத்தது இதெல்லாம் செய்தியாக வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை பட் இந்த சியாச்சின் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இதை வேணால் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்த செய்தியை பார்க்குறோம் டிஜிபிக்கல் மாநாடு நாளை தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது டிஜிபிக்கள் இருக்காங்களே போலீஸில் அவங்களுக்கான மாநாடு நடக்கப் போகுது எங்கே நடக்க போகுதுன்னா ஒடிசாவில் புவனேஸ்வர்னு ஒரு இடம் இருக்குது ஒடிசாவுடைய தலைநகர் அங்கே நடக்கப் போகுது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இந்த டிஜிபிக்கல் மாநாடு வந்து புதுடெல்லியில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நடத்துகிறாங்க இந்த வருஷம் புவனேஸ்வரில் நடக்குது அடுத்து இதில் வந்து முக்கியமாக வந்து பிரதமரை கலந்துக்க போகிறாரு அப்புறம் கூடவே வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிற அஜித் தோவல் அவரும் வந்து கலந்துக்க போகிறாரு இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எந்த இடம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் போதும் அடுத்தது கடைசி செய்தியை பார்க்குறோம் காய்ச்சல் பாதிப்பு தரவுகளை திரட்டுவதில் சிக்கல் அதாவது காய்ச்சல் பற்றிய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதில் எங்களுக்கு சிக்கலாக இருக்குது மக்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு எதுக்காக ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பருவ கால மாற்றம்ங்கிறது இப்போ நடக்குது பருவ கால மாற்றம்னால் ஒன்றும் இல்லைங்க முன்னாடி கோடைக்காலமாக இருந்தது இப்போ பார்த்தா குளிர் மாறிடுச்சு மழைக்காலம் இப்போ குளிர்காலம் வந்துருச்சு இந்த சமயத்தில் சீசன் நோய்கள்னு சொல்லுவாங்கள்ல இன்ஃப்ளூயன்சா டெங்கு சிக்கன் குரியா நுரையீல் தொற்று டைப்பாய்டு காய்ச்சல் இது எல்லாமே வந்து இப்போ அதிகமாக பரவுது ஸோ அதை கண்டுபிடிக்க மக்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ சுகாதாரத்துறை கேட்டிருக்கிறாங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இந்த நோய்களை பற்றி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ரிமைன் பண்ணி பார்க்குறோம் அதை நமக்கு தேவை முதல்ல பார்க்குறது காசநோய் காசு நோய் எப்படி வருது அப்படின்னா பாக்டீரியாவால் வருது காசநோய் பாக்டீரியாவால் வருது என்ன பாக்டீரியா அப்படின்னா டிபின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் குலே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா காற்றின் மூலம் பரவும் காத்து மூலமாக தான் காய்ச்சல் வந்து பரவும் இதை சரி பண்ணணும் அப்படின்னா பிசிஜி போன்ற தடுப்பூசியை போட்டால் சரி பண்ணிக்கலாம் அடுத்து காலரா நோய் காலரா வந்து இதுவும் வந்து ஒரு பாக்டீரியா நோய் இந்த காலரா எப்படி பரவுது அசுத்தமான உணவு அசுத்தமான நீர் அதாவது தூய்மையே இல்லாத உணவுப் பொருள் தூய்மையே இல்லாத நீர் அதன் மூலமாக பரவும் அடுத்து டைபாய்டு டைபாய்டு எப்படி உருவாகுதுன்னா சால்மோன் டைபி அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக தான் உருவாகுது இந்த பாக்டீரியா எப்படி பரவும்னா அசுத்தமான உணவு அசுத்தமான நீர் மூலமாக பரவும் அதாவது நமக்கு வந்திருக்கிறது காய்ச்சலாக டைப்பாய்டாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா தீவிர காய்ச்சல் அதாவது நூற்றி நாலு டிகிரி ஃபாரன்கிட் அந்தளவுக்கு காய்ச்சல் வந்தால் அது கண்டிப்பாக டைப்பாய்டுன்னு சொல்லுவாங்க இவ்வளோதாங்க இன்றைய நியூஸு இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் வீடியோ இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் இப்போ பாப்பப் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் வேறு சில இன்ட்ரெஸ்டான நியூஸை நம்ம பார்ப்போம்